தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேட்டை மேற்கு கிளை சார்பில் நிலவம்பு கசாயம் வழங்கும் நிகழ்ச்சி பேட்டை மசீத் ரஹீம் பள்ளிவாசல் வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேட்டை மேற்கு கிளை தலைவர் ஷேக் அப்துல் காதர் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ சேவை அணி செயலாளர் திப்பு சுல்தான் முன்னிலை வகித்தார். பேட்டை மேற்கு கிளை செயலாளர் இப்னு மசூத் நிலவம்பு கசாயம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். துணைத் தலைவர் சையத் அலி ரியாஜி மற்றும் கிளை துணை செயலாளர் முகமது கான், தொண்டரணி செயலாளர் அகமது மீரான், மாணவரணி செயலாளர் சதாம் உசேன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிளை உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பேட்டை பகுதியில் உள்ள ஐடிஐ, எம்என்பி, ரஹ்மான் பேட்டை, கேஓபி ஆகிய பகுதிகளில் உள்ள 800 குடும்பங்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. கிளை பொருளாளர் ஷேக் தங்கப்பா நன்றி கூறினார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நெல்லை மாவட்டம் பேட்டை மேற்கு கிளை மருத்துவ சேவையணி சார்பாக கடந்த கொரோனா பேரிடர் காலங்களில் மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் விதமாகவும் மக்களுக்கு காய்ச்சல் போன்ற கொடிய நோய்களிலிருந்து மக்களை தற்காத்துக் கொள்வதற்காக கடந்த காலங்களில் பல கட்டங்களாக கபசுர கஷாயம் விநியோகிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வகையில் இன்றும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மருத்துவ சேவையணி பேட்டை கிளை சார்பாக கபசுர கஷாயம் 800 நபர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இரத்த தானம், கொரோனா காலங்களில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்வது மற்றும் பல்வேறு பேரிடர்களின் மக்களுக்கு உதவி பெறுவது போன்ற பணிகளில் ஒரு அங்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் மக்களுக்கு நன்மை நாடுவதே இஸ்லாம் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகத்தின் போதனைக்கு இணங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இங்கே 800 நபர்களுக்கு கபசூர கஷாயத்தை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறது. பேட்டை பகுதியில் எம்என்பி, கேஓபி மற்றும் ரஹ்மான் பேட்டை, நமது மஸ்ஜூர் ரஹீம் பள்ளிவாசல் ஆகிய இடங்களில் இந்த கஷாயமானது விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. 800 குடும்பங்கள் இதில் வேங்கி அருந்தி பயன்பெற்றனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நெல்லை மாவட்டம் சார்பாக இதுதான் இஸ்லாம் என்ற ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையில் மக்களுக்கு நபிகள் நாயகம் போதிக்கக்கூடிய மனிதநேயத்தையும் குரான் சொல்லக்கூடிய அந்த சமத்துவத்தையும் மக்களுக்கு விளக்கும் விதமாக ஒரு அங்கமாகவும் இந்த கஷாய விநியோகத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு கட்ட பிரச்சாரங்களையும் மக்களுக்கு நன்மை பகிக்கும் விதமாகவும் ஒரு செயல்பாடாக இது அமைகிறது. மக்கள் அரங்கம் பயன்பெற்றதில் மிக மகிழ்ச்சி.